அல்லாஹ் ஏன் நபியை உம்மியாக ஆக்கினான் என்றால், யார் நபி அவர்கள் போய் யாரிடமாவது படித்திருந்தால் இந்த குர்ஆனை ஓதி காட்டும் பொழுது ஆசிரியர் என்ன சொல்லியிருப்பார், நான் படித்து கொடுத்தது நான் படித்து கொடுத்ததை அவர் சொல்கிறார். அதற்காகத்தான் அல்லாஹ் நபி அவர்களை யாரிடமும் படிக்காமல் பாதுகாத்தார். யாரிடமும் படிக்காமல் என்ன செஞ்சான் அல்லாஹ்? அல்லாஹ் நபியை பற்றி சொல்கிறான், வமா குந்த தத்லு மின் கப்லிஹி மின் கிதாப் வலா தக்துஹு பியமீனிக் இதல் அர்தாபல் முப்தலூன். சூரா அன்கபூத் 29வது சூரா 48வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறார், நபியே உங்களுக்கு எழுதவும் தெரியாது, உங்களுக்கு வாசிக்கவும் தெரியாது, அவ்வாறு நீங்கள் தெரிந்திருந்தால் உங்கள் மீது இவர்கள் சந்தேகப்படுவார்கள். அப்ப அல்லாஹ் நபியை எப்படி வளர்த்தெடுத்தார்? உம்மி நபி. அல்லாஹும சல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி. உம்மி நபிக்கு உம்மி என்பது புகழ், ஆனா எங்களுக்கு உம்மி என்பது என்ன? இகல். சிலவங்க உம்மியாவே கபருக்கு போயிட்டார். என்ன உம்மி? குர்ஆன் படிக்கல் வாழ்ந்ததால், 80 வருஷம் உலகத்துல வாழ்ந்ததால், 70 வருடம் உலகத்துல வாழ்ந்தது, எல்லாத்தையும் படிச்சதுதான், உண்டே உண்டை படிக்க கிடைக்கல, குர்ஆனை மட்டும் படிக்க கிடைக்கல், அவ்வளோ. குர்ஆனை மட்டும் படிக்க கிடைக்கல. ஆகப்பெரிய உம்மி அவர் தான், ஆகப்பெரிய உம்மி. அல்லாஹ் நபி அவர்களை பத்தி சொல்றார், ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மீன ரசூலம் மின்ஹும். அல்லாஹ் அந்த உம்மீன்களுக்கு ஒரு ரசூலை அனுப்பினார். அந்த ரசூல் தான் யாரு? முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ரசூல் 23 வருடம் என்ன செஞ்சார், என்ன செஞ்சார்? முதலாவது யத்லு அலைஹிம் ஆயாதி, யத்லு அலைஹிம் ஆயாதி. இவர் செஞ்ச முதலாவது வேலை என்ன தெரியுமா? நாங்க செஞ்சிட்டு இருக்கோமே, குர்ஆனை ஓதி காட்டினார். என்ன செஞ்சாரு? குர்ஆனை குர்ஆனுடைய ஆயத்துகளை மக்களுக்கு என்ன செஞ்சார்? இன்னைக்கு போய் சேரலையே, இன்னைக்கு குர்ஆன் போய் சேர்ந்துட்டா எத்தனை முஸ்லீம் ஊர் இருக்கு, எல்லாருக்கும் குர்ஆன் காதில் விழுந்துட்டா? இல்லை, காதில் விழல் இன்னும் குர்ஆன். முழு குர்ஆனையும் போய் சேர்க்கிறது இந்த காலத்தில் இருக்கிற உலமாக்களுடைய கடமை. ஓதி காட்டணும் குர்ஆன். ஒரு ஊர் திருந்தணும் என்றால், ஒரு ஊர் முன்னேற வேண்டும் என்றால், அவர்களுக்கு ஓதி காட்டப்படணுமாம் குர்ஆன். எதை ஓதி காட்டணுமா? ஒன்றுமே இல்லாத அரேபி சமூகத்திற்கு நபி அவர்கள் எத்லு அலைஹிம் ஆயாதி என்ன செஞ்சாங்க? குர்ஆனை ஓதி காட்டினார். பாடசாலையில், ஆஃபீஸில், எல்லா இடங்கள்லையும் குர்ஆனை ஓதி காட்டுறவங்க இருக்கும். முதலாவது ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபி அவங்க சொல்லுவாங்களாம், அன தஅவத்து அபி இப்ராஹிம், நான் யாரண்டா, என் வாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துன துவா தான் நான், என் வாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துவா தான் நான். ஏ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்போ காபத்துல்லாவை கட்டினார்களோ, கட்டி முடிச்சிட்டு அவங்க கேட்ட முக்கியமான துவாக்கள் ஒரு துவா தான், ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாதிக் வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா வயுஸக்கீஹிம் إنك أنت العزيز الحكيم.
சூரா பக்கரா 129வது ஆயத். என்ன துவா கேட்டாங்க? யா அல்லாஹ், ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலா, ஒரு ரசூல் அனுப்பு யா அல்லாஹ். யார் அனுப்பு? ஒரு ரசூல் அனுப்பு. பிற்காலத்தில் அந்த ரசூல் என்ன செய்யணும் தெரியுமா? யத்லு அலைஹிம் ஆயாதிக், உனது ஆயத்துகளை ஓதி காட்டும். என்ன செய்யணும்? ஆயத்துகள் என்ன செய்யணும்? ஓதி காட்டும். இதுதான் பயம். இன்றைக்கு ஜும்மாக்கு தலைப்பு கொடுக்குறாங்க என்ன? டிஎஸ் ஆஃபீஸ். அது போதை வஸ்து தலைப்பு. ஜும்மாவுடைய தலைப்புகள் போதை வஸ்து, இந்த கடினாய், அது இது. இந்த தலைப்புகளால் எந்த பிரயோஜனமும் நடக்காது. முதல்ல செய்கிற கடமை முழு குர்ஆனையும் மக்களுக்கு ஓதி காட்டும். மக்களுக்கு குர்ஆன் போய் சேரும். கல்வில குர்ஆன் போய் சேர்ந்தா தான் திருத்தம் ஆரம்பிக்கும். எங்கட தலைப்புகள், பெரும் பெரும் தலைப்புகள் பேசி மக்கள் ஒரு நாளும் திருந்த போறது இல்லை. அப்படித்தான் திருந்துறதாக இருந்தா அல்லாஹ் நபி அவர்களுக்கு இந்த தலைப்புகளை கொடுத்து அனுப்பியிருப்பார். இதுல பேசுங்க போய், இந்த தலைப்புல கதைங்க. நபி அவங்க செஞ்ச வேலை என்ன? குர்ஆன் ஓதி ஓதி காட்டினாங்க. குர்ஆன் ஓதி ஓதி என்ன செஞ்சாங்க? இது ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா முதலாவது. இரண்டாவது, وَيُعَلِّمُهُمُ الْكِتَابَ وَالْحِكْمَةَ وَيُعَلِّمُهُمُ الْكِتَابَ وَالْحِكْمَةَ. குர்ஆனையும் ஹதீஸையும் அந்த நபி கற்றுக் கொடுக்கும், படிச்சு கொடுக்கும் தாலீம். மூன்றாவது, وَيُزَكِّيهِمْ, அவருடைய கல்புகளை பரிசுத்தம் செய்யும். இந்த மூணு வேலை தான் சகோதரர்களே அல்லாஹ் நபிக்கு கொடுத்த வேலை. என்னென்ன வேலை? முதலாவது என்ன? குர்ஆன மக்களுக்கு என்ன செய்யணும்? ஓதி காட்டும். இரண்டாவது என்ன செய்யணும்? குர்ஆனையும் ஹிக்மத்தையும் மக்களுக்கு என்ன செய்யணும்? படிச்சு கொடுக்கும். மூன்றாவது என்ன செய்யணும்? அவங்களோட கல்புகளை சுத்தம் செய்யும். இந்த விடயத்தை, நபியுடைய இந்த மூன்று உழைப்பையும் அல்லாஹ் குர்ஆன்ல நாலு இடத்த சொல்ற. எத்தனை இடத்த சொல்ற? ஒன்று சூரத்துல் ஜும்ஆல சொல்ற, இரண்டாவது சூரத்துல் பக்கரா 129வது ஆயத்துல அல்லாஹ் சொல்றார், மூன்றாவது அதே சூரா பக்கரா 151வது ஆயத்துல அல்லாஹ் சொல்றார், كما أرسلنا فيكم رسولا منكم يتلو عليكم آياتنا ويزكيكم ويعلمكم الكتاب والحكمة ويعلمكم ما لم تكونوا تعلمون. எங்க ரசூல் 124000 பேரை உருவாக்கின. அப்படி முதல் குர்ஆன் ஓதி காட்டுவாங்க. குர்ஆன் ஓதி காட்டுவாங்க. அவர்ற கதை, இவர்ற கதை. இன்னைக்கு நபிமார்களுடைய வரலாறு தெரியாது. நபிமார்களை பத்தி அல்லாஹ் சொன்னது எங்களுக்கு தெரியாது. ஆனா வேற வேற ஆக்கள்ற கதையெல்லாம் நல்லா தெரியும் எங்களுக்கு. ஏன்? காரணம், குர்ஆன படிக்க இல்லை, குர்ஆன வாசிக்க இல்லை. நபியுடைய வேலை முதலாவது வேலை. இரண்டாவது அவர்களை பரிசுத்தம் செய்தல். மூன்றாவது குர்ஆனையும் ஹிக்மத்தையும் படிச்சுக்கணும் அல்லாஹ். நாலாவதாக சூரா ஆல இம்ரான் 164வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், மூமீங்களே, உங்களுக்கு அல்லாஹ் ஒரு உபகாரம் செய்தார். என்ன செஞ்சான் அல்லாஹ்? ஒரு உபகாரம். என்ன உபகாரம்? இது பஅத ஃபீஹிம் ரசூலன் மின் அன்ஃபுஸிஹிம், உங்களிலிருந்தே ஒரு ரசூலை அனுப்பினான். உங்களிலிருந்து யார் அனுப்பினான்? ஒரு ரசூலை அனுப்பினான். அந்த ரசூல் என்ன செய்தார்?
எத்துலு அலைஹிம் ஆயாதி, வந்து அல்லாஹுடைய அத்தாட்சிகளை ஓதி காட்டினார். என்ன செஞ்சாரு? மதரசா சர்டிபிகேட் கொடுக்குற இடம் இல்லை, நல்லா விளங்கும். இன்னைக்கு மதரசாவெல்லாம் மாறி கிணத்துக்கு தாள் துண்டு பேப்பர் துண்டு, சர்டிபிகேட் அல்ல. நீ 7 மௌலவி வெளியாகிறாய், நீ 10 மௌலவி வெளியாகிறாய், உன்ட டேலண்ட் என்ன? நீ மக்களுக்கு குர்ஆன் ஓதி காட்டி விளக்கம் சொல்லேனுமா? சரி, தகுதி சார். மதரசா தொழில், மதரசா கோர்ஸ், மதரசா சர்டிபிகேட்டுக்குரிய இடம் அல்ல மதரசா. மதரசா நபிமார்களுடைய, நபியுடைய இந்த மூன்று உழைப்பையும் உருவாக்குற இடம்தான் மதரசா. வந்து ஓதி காட்டுறார் குர்ஆன், மக்களுக்கு ஓதி காட்டார் அம்ம ஜிசுவ, மக்களுக்கு ஓதி காட்டார் தபாரக்கல்லதி, மக்களுக்கு ஓதி விளக்கம் சொல்றாரா? அவர் குவாலிட்டியானவர். இது நபிமார்களுடைய சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வேலை இதுதான். எத்தனை ஆயத்துல அல்லாஹ் சொல்லியிருக்கார்? 4 ஒரு ஆயத்துல, சூரத்துல் ஜுமாவுல, சூரத்துல் பக்ரா ரெண்டு இடத்துல, சூரா ஆல் இம்ரான், இந்த 4 இடத்துலயும் அல்லாஹ் சொல்றான் அந்த நபியுடைய வேலை என்ன? மக்களுக்கு குர்ஆன் ஓதி காட்டணும். சகோதரர்களே, அதனாலதான் ஒரு ஊருடைய முன்னேற்றம் அவர்களுக்கு குர்ஆன் ஓதி காட்டுறதுல. 2வது, பரிசுத்தம் செய்யும், தஸ்கியா. ஒவ்வொருத்தரும் அவங்கள அவங்கள நோயை கொண்டந்துதான் தஸ்கியா செய்யும். எப்படி தஸ்கியா செய்யறது? எப்படி பரிசுத்தம் செய்யறது? எனக்கிட்ட நோய் இருக்குது. என்ன நோய்? பெருமை என்ற நோய், பொறாமை என்ற நோய், வஞ்சகம் என்ற நோய். இந்த நோய்க்கு வைத்தியம் பார்ப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆள் வந்தார், யா ரசூலல்லாஹ், ஜினா செய்ய ஆசையா இருக்குது யா ரசூலல்லாஹ். அவரோட நோயை சொல்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிச்சாங்க, இவருக்கு வைத்தியம் செய்யணுமே, என்ன செய்யறது? சொன்னாங்க, சகோதரரே, உன்ட உம்மாவோட ஒருவன் விபச்சாரம் செய்வதை விரும்புவியா? விரும்ப மாட்டேன். உனது சகோதரியோட, உனது மகளோட, கேட்டாங்க கடைசியாக, நீ யாரோட விபச்சாரம் செய்ய போறியோ அவள் ஒருவனுக்கு தாயாக இருப்பாள், மகளாக இருப்பாள், சகோதரியாக இருப்பாள். இவ்வளவும் பேசினதோடே அவருடைய கல்வ அப்படியே மாறிடுச்சு. நபியோங்க நெஞ்சில கையை வச்சு துவா கேட்டாங்க, யா அல்லாஹ், இந்த பாவத்தை அவருக்கு வெறுப்பாக்கிறியா அல்லாஹ். அந்த சஹாபி சொல்றார், வாழ்க்கையில் எனக்கு வெறுப்பான ஒன்றே ஒன்று இருக்கும் என்றா அது விபச்சாரம் மட்டும்தான். எப்படி சுத்தம் செஞ்சார்? எப்படி தஸ்கியா செஞ்சார்? இதுதான் தஸ்கியா. ஏசுறதல்ல, உட்கார்ந்து ஏசுறதல்ல. கஞ்சா குடிக்கிறான், குடு அடிக்கிறான், டெப்லெட் பாவிக்கிறான், அது செய்கிறான், இது செய்கிறான், பாடசாலை அப்படி நடக்குது. ஏசுறத்தால் ஒன்றுமே நடக்காது. ஏசுறத்தால் ஏதாவது நடக்குமா? அப்படிதான் ரசூலுல்லா ஏசி முடிச்சிருப்பாங்களே மிம்பரில் ஏறி. தஸ்கியாதான் சுத்தம் செய்து, தனியை கண்டு, அவங்கள கண்டு அழகாக பேசு, தஸ்கியா. 2வது. 3வது சகோதரர்களே, வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, குர்ஆனையும் ஹதீஸையும் படிச்சு கொடுக்கும். எதை படிச்சு கொடுக்கணும்? ஹிக்மாண்டா அந்த இடத்துல ஹதீஸ். வ இன் கானூ மின் கப்லு லஃபீ ளலாலின் முபீன். அல்லாஹ் சொல்றான், அவர்கள் பகிரங்கமான வழிகேட்டில் இருந்தாலும் பரவாயில்லை. எதில் இருந்தாலும் பரவாயில்லையா? பகிரங்கமான அந்த வழிகேட்டை ஏசப்பட. ஒரு ஆள் வழிகேட்டில் இருக்கிறார், அவருக்கும் குர்ஆன் தான், எல்லாருக்கும் குர்ஆன் தான், எல்லாருக்கும் மருந்து என்ன? குர்ஆன். குர்ஆன் ஓத 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 ஓத
அந்த மக்களும் அந்த ஊரும் இன்ஷா அல்லாஹ் மாறி. நாங்கள் செய்யல, அதான் பிரச்சு செஞ்சிருக்கோமா? எந்த ஊர்லேயாவது முழு குர்ஆனும் ஓதப்பட்டு முடிஞ்ச ஒரு ஊரை காட்டுங்க. யார் ஓதினவன்? ஓதணுமே, முதல் மக்களுக்கு விளங்கப்படுத்தணுமே. இதுதான் குர்ஆன்ல, இதுதான் குர்ஆன்ல, இதுதான் குர்ஆன்ல. எந்த பாடசாலையில்? சகோதரர்களே, இது ஆக மிக முக்கியமான ஒன்று. இந்த மூன்று வேலையையும் நாங்கள் செய்வோமாக இருந்தா, உலமாக்கள் செய்வோமாக இருந்தா, அந்த ஊர்கள் சகோதரர்களே ஸ்ரீதேவியான ஊர்களாக மாறிவிடும்.